நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 4 கிட்டத்தட்ட ஒரு 18.9 லட்சம் பேர் வந்து அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதினாங்க. இது எப்போ நடந்ததுன்னா கடந்த ஆண்டு. சரி, இதற்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 9-10 மாதங்கள் ஆகி ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது. இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள், சரிங்களா. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனது சரியான மார்க்கு வரவில்லை, மார்க்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுத்தமாக பார்ட் பி மார்க்கே வந்து அவங்க என்ட்ரி பண்ணலை, பார்ட் ஏ மட்டும்தான் மார்க் இருக்குது. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பார்ட் ஏ மட்டும்தான் மார்க் இருக்குது, பார்ட் பி வந்து மார்க் இல்லை. அதேமாரி சிலர் வந்து இந்த சுத்தமாகவே மார்க் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய விதமான குளறுபடிகள் அந்த ரிசல்ட்டில் வெளியாகிது அப்படின்னு சொல்லி தேர்வர்களிடையே மிகுந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியது. சரி, இதற்கு டிஎன்பிசி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், டிஎன்பிசி தரப்பில் நாங்கள் முதல்ல வந்து அறிவிக்க, அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து நாங்கள் அறிவிச்சிட்டோம். எப்பயுமே வந்து பார்ட் ஏல நீங்கள் 40% மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் நாங்கள் பார்ட் பிக்கு வந்து நாங்கள் கரெக்டாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அந்த மார்க் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த முறை வந்து புதியதாக ஒரு அவங்க புதிய செய்தி அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இதில் கொண்டுன்னு வந்தாங்க. சரி, அப்போது ஒரு தரப்பில் மார்க்கு குளறுபடிகள் இருப்பதாக சொல்லியிருந்தாலும், டிஎன்பிசி தரப்பில் அவங்க விளக்கம் என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் எலிஜிபிலிட்டியில் ஃபெயிலாக இருக்கீங்க, அதால் வந்து நாங்கள் மார்க் வந்து பார்ட் பி மார்க் வந்து நாங்கள் கணக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேறு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு சுத்தமாக ரிசல்ட்டே வரவில்லை, என்னுடைய நம்பர் போட்டால் ரிசல்ட்டே வந்து காண்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் அவங்க காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வந்து பார்ட்டியே வந்து அவங்க தேர்ச்சி பெறவில்லை, அதால் பார்ட்டி பி வந்து நாங்கள் விட்டுட்டோம், ரிசல்ட்டே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் பேர் வந்து இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, சிலர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பார்ட்டியில் 150 மார்க் மொத்தம், அதாவது 100 கொஷினு 1.5 மதிப்பெண்கள், அப்போது மொத்தம் வந்து 150 மார்க்குக்கு வந்து அவங்க 167, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவே 67 மார்க், அதாவது எப்படின்னா ஒரு 17 மார்க் போட்டு 167 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பிரிண்ட் ஆகியிருந்தது. இதுவும் வந்து தேர்வர்களையே என்ன பண்ணாங்கன்னா, மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாங்க. என்னடா இது, சுத்தமாக எழுதாததுக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இருந்து வந்தது. சரி, இருந்த போதிலாம் டிஎன்பிசி தரப்பில் தெளிவான ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்ட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலாக இருந்தால் பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் 90 நாளைக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்து, 90 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் நாங்கள் ஓஎம்எஸ் ஷீட்டு உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயினே இருக்கும்போது திடீரென்று ஒரு 9 மாதம் கழித்து அவங்க ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. பிறகு உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதாவது 3 விதமாக, டைப்பிஸ்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு, நான் டைப்பிங், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு விஏஓலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் டைப்பிங்கில் வரும். இதுக்கு வந்து அவங்க பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதாவது ஒரு பதவிக்கு 2.5 நபர்களை தேர்வு செய்யப்பட்டனர், சரிங்களா. ஒரு பதவிக்கு 2.5 நபர்களை தேர்வு செய்யப்பட்டனர். முதல்ல வேகன்சின்னும் போது 7000 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி 9000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது டைம். அடுத்து 3வது டைம் வந்து பார்த்திங்கன்னா 9000 சில்லற, சரிங்களா, அப்படி பண்ணியிருந்தாங்க. அடுத்து 4வது டைமு 10117. அடுத்து 5வது டைமு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா
இப்போ 10,748 வேக்கன்சி இப்போ கரண்ட்டில் இருக்கிறது, சரிங்களா? இது மட்டும் இல்லாத அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் மேற்கொண்டு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொல்லியிருந்தாங்க. சரி, இது கண்டிப்பாக டிஎன்பிசி தரப்பில் உண்மையாக சொல்கிற சூப்பரான ஒரு நியூஸு. எதுன்னா அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ். ஏன்னா வந்து அவங்க நாங்கள் மேற்கொண்டு அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது அவங்களா டிஎன்பிசி தரப்பில் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு உண்மையாக சொல்கிற மிக மிக சந்தோஷம், சரிங்களா? தேர்வர்களிடையே சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 தேர்வில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 150 வினாக்கள் சரியாக போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35-40% வந்து 150 இருக்கிறாங்க. அப்போது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 150 மார்க் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நம்ம வந்து உண்மையாகவே செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆக மாட்டோமா? ஏன்னா வந்து ஒரு பதவிக்கு 2.5 நபர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அப்போ ஒரு அளவுக்கு தான் பொசிஷன் கொடுக்க முடியும், மீதி 1.5 நபர்களை வந்து வெளியேற்ற முடியும், சரிங்களா? இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் வந்து இது வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த எட்ஜில் இருக்காங்க இல்லைங்களா, 155, 158, அதேமாரி 156, 157, இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது, சரிங்களா? நம்ம கூட்டி கழித்து பார்த்தா அந்த முன்னாடி 10,117 வேக்கன்சிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக 160 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங்கிற நிலைமை வந்து இருந்தது. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 155, 154, 156 இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இது உண்மையாக சொல்கிறேன், மிக சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா மேற்கொண்டு அவங்க வேக்கன்சிஸ் அதிகரிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நிறைய நபர்கள் பேசியிருந்தது என்னன்னா 2,000 வேக்கன்சிஸ் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, இது ஒரு புறம் இருக்க இது தேர்வர்களுக்கு உண்மையாக சொல்கிற சூப்பரான ஒரு நியூஸு தான். சரி, அடுத்து வந்து கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ வரும்? இனி வரைக்கும் வந்து உண்மையாக சொல்கிறேன், அந்த குரூப் 4 தேர்வர்கள், சரிங்களா, குரூப் 4 தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு தேர்வு பட்டியலில் அவங்க பேர் வந்துச்சு, அவங்க நம்பர் வந்துச்சு, எல்லாம் வந்து இப்போது வந்து அவங்களுடைய மனநிலை வந்து பார்த்தோன்னா திக் திக், அதாவது ஒரு பதட்டமாகவே இருக்காங்க. என்ன காரணம்னா எப்போ கவுன்சிலிங், இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், அதாவது எப்பயாவது கவுன்சிலிங் மேம் விட்டுருவாங்களா, நம்ம வந்து கவுன்சிலிங் கலந்துக்குமா, போஸ்டிங் வாங்கிவிடுமா, இந்த மாதிரி நிலமையில் வந்து அவங்க உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப 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 பதட்டத்தில் இருக்கிறாங்க, சரிங்களா? கண்டிப்பாக அதேமாரி வந்து அந்த குறைவான மதிப்பெண், அதாவது என்ன சொன்னால் அந்த பார்டரில் இருக்கிறவங்க உண்மையாக சொல்கிற ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கூட, சரிங்களா? அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மன திருப்தி இல்லை. ஏன்னா வந்து கவுன்சிலிங் வந்து அது போஸ்டிங் போய் அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய காலம் வந்து நகர்ந்துட்டுருக்கு இப்போ. அதால் வந்து உண்மையாக சொல்கிறேன், டிஎன்பிசியும் வந்து எவ்வளோ வேலைகள் வேலைப்பளவில் அவங்க எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டு தான் வராங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த கவுன்சிலிங் பணிகள் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதேமாதிரி அந்த கவுன்சிலிங் பணிகள் மிக விரைவில் வந்து முடிஞ்சிடும், நாங்கள் அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து கவுன்சிலிங் மேமோ வந்து விட்டுருவோம். கவுன்சிலிங் மேமோனா உங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் மேமோனா யார், எந்த கட்டாப்பு, என்ன கம்யூனிட்டி வரணும், என்ன டேட்டில் வரணும், எந்த இடத்துல வரணும், எந்த டைமில் வரணும், சரியா? இதுதான் கவுன்சிலிங் மேமோ, ஒரு டீட்டெயில்டாக இருக்கும் அது, சரிங்களா? இப்போ சொல்லப்போனால் இப்போ வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டேட் போடுவாங்க, ஜென்ரலாக யார் டாப் மார்க், சரிங்களா? இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 183, அடுத்து 187, 180, சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து இருக்கிறாங்க இல்லையா. இப்போது இவங்களிருந்து அவங்க எவ்வளோ அந்த ஜென்ரலில் ஒரு நாளைக்கு 500 பேராக 500 பேருக்கான அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்து அவங்க அவங்கள மட்டும் வர வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா, அதேமாரி வந்து அந்த அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டும் இவங்க வச்சுங்கிற சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்குங்களா, அதேமாரி வந்து கரண்ட்டில் என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா சர்டிஃபிகேட்டில், அதேமாரி நேம் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ இதெல்லாம் என்ன கம்யூனிட்டிலாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, சிறப்பு இடஒதுக்கீடுன்னா சிறப்பு இடஒதுக்கீட்டான சான்றிதழ் இருக்கா, இதெல்லாம் வந்து அவங்க
கலந்து ஆலோசித்து அதாவது கவுன்சில் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை காமிப்பாங்க. இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு காமிச்சோடனே அவங்க என்ன பண்ணால், அவங்க பக்கத்து மாவட்டமாக இல்லை அதே மாவட்டமாக இல்லை இன்னும் ரெண்டு மாவட்டம் தள்ளியா இது மாதிரி வந்து பார்த்து அவங்க தேர்வு செய்வாங்க. இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். சப்போஸ் இது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தேர்வானவர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக டிஎன்பிசி தரப்பில் ஆணி அழுத்தமாக சொல்லிவிட்டனர். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெகு விரைவில் வந்து நாங்கள் இந்த கவுன்சிலிங் தேதி அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த வெகு விரைவில்னு சொல்லும்போது இப்போ அதாவது இந்த மாதம் இன்றைக்கி தேதி வந்து 6, ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து ஜூலை முதல் வாரத்திலே சொன்னாங்க. இப்போ முதல் வாரம், நாளைக்கு தேதி 7, நாளைக்கு வரந்தால் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கே கூட அந்த கவுன்சிலிங் மூலமாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலமாக இந்த வாரம் கடைசியாகி போச்சு, இந்த வாரம் இல்லைனா கூட அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அவங்க வெளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்போது நீங்கள் தாராளமாக போய் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் வந்து சிலர்லாம் கேட்குறாங்க, கவுன்சிலிங் வந்து எத்தனை நாளில் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி வளாகத்தில் தான் நடக்கும். சரிங்களா, எத்தனை நாள் நடக்குன்னா, எத்தனை பேர் நடக்குன்னா, கண்டிப்பாக லாஸ்ட் டைம் வந்து 200 பேர் கூப்பிட்டதாக நமக்கு தெரிய வருது. சரியாக ஞாபகம் இல்லை, 200 பேர் சரியாக ஒரு நாளைக்கு 200 பேர் அப்படின்ற மாதிரி ஆச்சாங்க. இந்த முறை எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு தெரியல. முழுக்க முழுக்க நம்ம டிஎன்பிசி சென்னை அலுவலகத்தில் தான் நடைபெறும். அதேமாரி வந்து கவுன்சிலிங் வந்து நீங்கள் தேர்வர்கள் தேர்வான தேர்வர்களுக்கு வந்து என்ன பண்ணால், கண்டிப்பாக உங்கள் சான்றிதழ்லாம் சரி பார்த்து வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஜூலை முதல் வாரம்னு சொல்லும்போது ஜூலை முதல் வாரம் 1-7 அல்லது அடுத்த திங்கள் செவ்வாய் புதன், ஏன்னா சனி ஞாயிறு லீவ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும். அவங்க எப்போ வேணாலும் அறிவிப்பு வெளியிடுவாங்க, தொடர்ந்து உடனே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதால் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்க கரெக்டாக அவங்க சர்டிஃபிகேட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். கரண்ட்டில் இருக்கிற மாதிரி டேட்டை வந்து வாங்கிக்கிங்க. சரிங்களா, இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. அதேமாரி இந்த இது பெண்கள்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த அதாவது பெண்கள் தேர்வானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கலந்துக்கும் போது கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பக்கத்து மாவட்டம். சரிங்களா, நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதேமாரி வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10-5, இப்போ பிடி ஆஃபீஸ் கிளர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10-5 புதிடுறாங்க. அதேமாரி ஸ்கூல் எஜுகேஷனு 10-5. சரிங்களா, ஸோ இது மாதிரி ஒர்க்காக பாருங்கள். ஏன்னா வந்து பெண்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க தூரத்துலேருந்து வர்றதுக்கோ அல்லது வந்து லேட்டாக போகிறதுக்கோ. நீங்கள் அது மாதிரி வந்து பார்த்து பக்கத்து மாவட்டமே இல்லை உங்கள் மாவட்டமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இடம் இருந்தால். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா, ஏன்னா வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க, அதில் பார்த்துக்குங்க. அதேமாரி வந்து ஆண்களும் ஆண்களுக்கும் அவங்களுக்கும் தான் தேவை, பட் இருந்தாலும் ஆண்கள் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து இருக்குது. அதேமாரி வந்து ஆண்கள் வந்து என்ன ஊரில் போடுறாங்களோ அங்கே வந்து அவங்க ரூம் எடுத்துக்கின்னு அவங்க ஜாப் வந்து பார்ப்பாங்க. சார் நண்பர்களே, அதேமாரி வந்து பார்த்தா சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஓ வந்து எவ்வளோ மதிப்பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஓ வந்துங்க உண்மையாக சொல்கிறேன் டாப்பு. சரிங்களா, எப்பயுமே அது வந்து ஏன்னா ஒரு கௌரவமான போஸ்டிங்கிறதுனால அதை நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இது இந்த விஓஓ போஸ்டிங், அதாவது கிராம நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுனாவோ அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதோ மற்ற விஷயத்துக்கு வந்து அவங்க விஓஓ தான் நாடணும் அந்த ஊரில் இருக்கிறவங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து உண்மையாக சொல்கிற ரொம்ப ஒரு முக்கியமான பணி அப்படின்னு கூட சொல்லலாம், முக்கியமான பதவின்னு கூட சொல்லலாம். அதால் வந்து அது போட்டி நிறைய பேர் போடுறாங்க. அதேமாதிரி எவ்வளோ கட் ஆஃப் இனாக்குக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165-170 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஓ போஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா, 165 மேலே 170, நீங்கள் இந்த ரெண்டுலேயும் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா
மற்றவங்களுக்கு பிஏ கிடைக்காதானா? கிடைக்கும். அதாவது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்னா வேகன்சிஸ்லாம் இன்க்ரீஸ்